வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். வாங்க, நேற்றைய கேள்விக்கான ஆன்சரை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன கேள்வி அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்குரிய ஆன்சர் என்னென்னா, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. அந்த ரகசியமும் இல்லைன்றது தான் ஆன்சரு. நிறைய பேர் ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஸ்பிள் புத்தகத்தில் இருக்குது, அதாவது நற்செய்தி நூல்களில் ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் வந்து வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. வாங்க, இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்கலாமா? இந்த நாளுக்குரிய கேள்வி, யார் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள்? கேள்வி நான் திரும்ப வாசிக்கிறேன். யார் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள்? இது வந்து எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்திலேருந்து நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த க்ளூவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். விடையை கண்டுபிடிச்சவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ கேள்வியை நான் திரும்ப வாசிக்கிறேன். யார் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்? நாளை சந்திக்கலாமா? காட் பிளெஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன்.